ஹாய், வெல்கம் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ஆகி போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நல்ல நிறையா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் வந்துட்டுருக்குறாங்க. அதே சமயம் மற்ற நாடு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவில் ஓரளவுக்கு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்மளோட டோட்டல் பாப்புலேஷனில் 10% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, வெறும் 10% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. பட் இருந்தாலும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ நல்லா எல்லா மக்கள்கிட்டையும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றின அவேர்னஸ் போயிட்டுருக்குது. அதுக்கு ஆட் பண்ணுற மாதிரி நானும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றின சில மேலான சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய ரிட்டர்னை வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றின அவேர்னஸ் வேணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அப்படி கிடையாது. ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களை போல பல லட்சக்கணக்கான இல்லைன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் குறிப்பிட்ட ஒரு ஸ்கீமில், நீங்கள் என்ன ஸ்கீம் சொல்கிறீங்களோ அதை எந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்றீங்களோ அது மாதிரி அந்த ஸ்கீமில், அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஏவி அப்படிங்குவாங்க, நெட் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டு என்ஏவியாக பிரித்து யூனிட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஷேர் மார்க்கெட்டோட ரிஸ்க் இருக்குதா அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரிஸ்க் கிடையாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டைவர்சிஃபை, அதாவது பிரித்து போடங்காட்டி அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வந்து இங்கே வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குதோ, பட் ஆனால் எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் டெஃபினட்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற மெத்தேடு மூலியமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இதில் வந்து லாபம் அப்படிங்கிறது, அதாவது ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். குறைந்த அளவு தான் இங்கே வந்து ரிஸ்க் அப்படிங்களா. என்ன பொறுத்தளவுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம், அதில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 99% வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஐ திங்க் மோர் தென் 10 இயர்ஸை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில், நான் படிக்கும்போதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சில விஷயங்கள் இங்கே சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மோஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேரை வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஈச்சர் அப்படிங்கிற ஒரு மோட்டார் கம்பெனி இருக்குது, நம்ம டெம்போ, ராயல் என்ஃபீல்டு இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஈச்சர் கம்பெனி. அந்த ஈச்சர் கம்பெனியோட இப்போ ஷேரோட ப்ரைஸ் ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து 19,900 ரூபீஸ், அதாவது 20,000 ரூபீஸ் ஒரு ஷேர். அப்போது நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா கூட 20,000 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் பணம் இருக்காது. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை மாதிரி பல ஆயிரம், நீங்கள் 100 ரூபாயிலும் கூட, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வெறும் 100 ரூபாயிலோட தொடங்குது, 100s இருக்குது, 500 ரூபாயில் தொடங்குது, 1,000 ரூபீஸில் தொடங்குது. ஓகே, பட் 100 ரூபாய் 500 ரூபாய்ங்கிறத ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. குறைந்தபட்சம் வந்து 1,000 நீங்கள் வந்து மாதம் மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா தான் ஓரளவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இது வர முடியும். ஸோ இதில் நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 20,000 ரூபா தேவைப்படும் ஈச்சர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா. ஆனால் உங்களை மாதிரி பல லட்சக்கணக்கான பேர் கட்ட கம்பெனியை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த ஷேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் என்னவோ அது உங்களுக்கு வெறும் 500 ரூபாயிலையோ 1,000 ரூபாயில இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடச்சிரும். நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதில் ப்ரொபோர்ஷனட் ரேசியே என்னமோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், என்ஏவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்ஏவி கால்குலேஷன் யூனிட்ஸ் எப்படி அப்படிங்கிறதுல உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து நிறைய டம்ப் பண்ண முடியாதுங்கிறக்காக மேலோட்டமாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் இதில் சொல்லியிருக்கிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்துன்னா, அதாவது உலகத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1780 வந்துருச்சுங்க. நல்லாவும் தெரியும், இங்கிலாந்தில் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட் வந்து 1770 வருஷங்களே இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து புழக்கத்தில் இருக்குது. பட் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது 1963 வருஷம் தான் வந்து வந்தது. யூடிஐ, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய யூடிஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்டை 1963 இந்தியாவில் கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து ஃபஸ்ட் பேஸ் அப்படிங்கிறோம். அப்போ அந்த 1960 இருந்து 80 வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது, இந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இருந்தது. அடுத்து செகண்ட் பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் ஃபண்ட்ஸ் எல்லாமே, அதாவது பப்ளிக் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஜிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இது மாதிரி எஸ்பிஐ, முதல்ல பார்த்தீங்கன்னா யூடிஐ இல்லாமல் ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அது வந்து எஸ்பிஐ தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தான். ஸோ அதுக்கப்புறம் கான் பேங்க், அதுக்கடுத்தது இந்தியன் பேங்க், இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட வந்து வர்றாங்க. ஸோ இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் செக்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்டு பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் செக்டர் வராங்க. 1990 வருஷங்களுக்கு பின்னாடி இது இந்த 3rd காலம், இதில் வந்து பிரைவேட் வர்றாங்க.
சொல்கிறாங்க. இந்த ப்ரைவேட் எல்லாமே வந்ததுக்கு பின்னாடி தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரோத் ஆயிருக்குது அப்படிங்களா. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ப்ரைவேட்டுக்குள்ள காம்படிஷன் உருவாகுது. ஸோ மிகப்பெரிய ஒரு போட்டியாக இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜிகாண்டிக்காக வளர்ந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷனும் வந்து அதில் இருக்குது அப்படிங்களா. அடுத்தது இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் எதுக்காக வேணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைவர்சிஃபிகேஷன். இப்போ நீங்கள் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஷேர் இல்லைன்னா குறிப்பிட்ட கம்பெனி மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த கம்பெனியோ அல்லது அந்த இண்டஸ்ட்ரியோ நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய போட்ட பணம் வந்து லாஸ் ஆகிறக்கான வாய்ப்பு இல்லை அதிகம். ஆனால் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணம் 500 ரூபீஸாக இருக்கட்டும், 1000 ரூபீஸாகட்டும், உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரே இடத்துல கொண்டு போய் போடாமல் பல இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். பல கம்பெனியில் பல இண்டஸ்ட்ரியில் பல ஃபீல்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே டைமில் லாஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் 99% இல்லை. ஒன்று லாஸ் ஆனாலும் இன்னொன்று வந்து லாபம் கொடுத்து அது உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடு. அடுத்தது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் சரிங்களா, ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இருப்பாருங்க. அவர் தான் ப்ரொஃபஷனல் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறோம். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 11,800 ஸ்கீம்ஸ் இருக்குது, 11,800 ஸ்கீம்ஸ் மேலே இருக்குது. 44 ஏஎம்சி அப்படிங்குவாங்க அதுக்கு பேர், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படிங்குவோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்தியாவில் 44 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. அந்த 44 கம்பெனி பார்த்தீங்கன்னா பல ஸ்கீம் கொடுக்குறாங்க, 11,800 ஸ்கீம். நமக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று நீங்கள் சின்ன சின்ன மாறுதல் மட்டும்தான் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரு 4 ஹெட்டிங்கில் வந்து எல்லா ஸ்கீமும் நீங்கள் உள்ளடக்கிடலாம். பட் ஆனால் வகை வகையாக பார்த்தீங்கன்னா வந்து அப்படி பிரிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்க அதில். ஸோ அதனால் வந்து எப்படி எதில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணி எதில் ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு வந்து தெரியும். அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களே பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஒரு ஹார்ட் காப்பிலேயே வரும். அதை பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, இதோட வேல்யூப் என்ன இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களால் சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது லிக்யூடிட்டி. லிக்யூடிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா உடனே நினச்ச உடனே காசாக மாற்ற முடியும் இருக்கிறது லிக்யூடிட்டி அப்படிங்குவோம். அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக 3வது நாளில் மியூச்சுவல் ஃபண்டோட பணம் உங்களுக்கு கிடச்சிரும். இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு விட்டு நாளானிக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த நீங்கள் பண்ணின அமௌண்ட்டு வந்து ஒரே ஒரு சைன் பண்ணி கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து பணம் வந்துடும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எந்த அக்கௌண்ட் மூலியமாக பணம் போயிட்டு இருக்குதோ அந்த அக்கௌண்ட்டுக்கு திரும்ப கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ லிக்யூடிட்டி அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அடுத்தது என்ன மெத்தேடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதாவது காமனாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பல மெத்தேட்ஸ் பல ஸ்கீம்ஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து நான் 3 விஷயங்களை மட்டும் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் மெத்தேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுற மெத்தேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து SIP அப்படிங்கிற ஷார்ட்டாக. இது என்னது SIP அப்படின்னா மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். மாதம் மாதம் 1000 ரூபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ என்னுடைய 10ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி 1000 ரூபீஸ் வந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு போயிடும். தட் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக்காக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து போகுது. அது 100ஆகவும் இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம். முதல்ல வந்து 500 ரூபீஸ் தான் மினிமமாக இருந்தது. இப்போ ஆக்சுவலாக போன வாரம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் வந்து 100 ரூபாய்க்கு கூட வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ 100, 500, 1000 வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டு இருக்கும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தேட். இந்த மெத்தேட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லைன்னே சொல்லலாம். நீண்ட காலத்தின் அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணுனீங்கன்னா டெஃபினட்டாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்குவாங்க, STP. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SIP விட இது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் இது ஒரு செகண்ட் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிறது அதை ஒரு லம்ப் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் லிக்யூட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது என்ன லிக்யூட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்கை விட கொஞ்சம் வட்டி சேர்ந்து கிடைக்கும், இல்லைன்னா பேங்கோட இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். பட் ஃபண்டு வந்து 100% சேஃபாக இருக்கும். நீங்கள் போடுற பணம் வந்து 100% வந்து சேஃபாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லிக்யூட் ஃபண்ட் அப்படிங்குவோம். டெப்ட் ஃபண்ட் அப்படின்னா வந்து டிபஞ்சர்லையோ பாண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ண அது சேஃபாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா ஈக்குட்டி மார்க்கெட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம். இந்த டெப்ட் இந்த பாண்ட் எல்லாமே ரிஸ்க் வந்து கம்மி தான். ஸோ அப்போ அதில் வந்து உங்களோட லம்ப் அமௌண்ட்டு முழு அமௌண்ட்டையும் நீங்கள் அந்த லிக்யூட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்டுலையோ அல்லது டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்டுலையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு
குறிப்பிட்ட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒரு 1 lakh rupees வந்து நீங்கள் டெப்ட் ஃபண்டில் போட்டுட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 5000, ஒரு மாதத்துக்கு ஒரு 2000, அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் இருந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். அப்போது இந்த ஃபண்டை டெப்ட் ஃபண்டில் இருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாற்றலாம், இல்லை ஈக்விட்டி ஃபண்டில் இருந்து டெப்ட் ஃபண்டுக்கு ரிவர்ஸில் வேணாலும் மாற்றலாம். ரெண்டுமே அந்த சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிறோம். மூணாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படிங்குவோம். இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து ரிட்டையர்டு ஆகக்கூடிய ஏஜ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது, போட்ட அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தேடு பேர் தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படிங்குவோம். திரும்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த மெத்தேடு தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இந்த மூணு ஸ்கீம் தான் வந்து மிகப்பெரிய ஸ்கீம். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த மூணு ஸ்கீமில் ஏதோ ஒரு ஸ்கீமில் அது வந்துடும். அடுத்தது இங்கே ரிட்டர்ன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட் அளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிறோம். பட் ஆனால் இதுலேயும் வந்தீங்கன்னா சில ரிஸ்க்லாம் இருக்கும். அதாவது ஃபினான்ஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்னும் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்களா. இல்லை நீங்கள் ரிஸ்க் வந்து மாடரேட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்னும் மாடரேட் தான் வரும் அப்படிங்க. ஸோ அப்போ இங்கே இருக்க இந்த ஃபண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டு கொடுத்துருக்குறேன், என்னென்ன ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கூட்டு ஈக்குட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது, இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய பணத்தை வந்து அந்த நிறுவனம், அதாவது அந்த ஏஎம்சின்னு சொல்லக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து கொண்டு போய் ஈக்குட்டி ஷேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது லாங் டேர்மில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 வருஷத்துக்கு எனக்கு அந்த பணம் வேண்டாம், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நான் பணமே வித்ட்ரா பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் ஈக்குட்டி ஃபண்டில் போடலாம். இங்கே வந்து ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து அந்த கடந்த ஒரு 2018-17 இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 17%லேருந்து 19% வரைக்கும் வந்து ரிட்டர்ன் கிடைக்குது ஈக்குட்டி ஃபண்டில். பேங்கோட இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு 3 மடங்குக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ஈக்குட்டி ஃபண்ட். ஆனால் டெஃபினட்டாக ஷார்ட் டைமுக்கு நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் எடுத்துருவேன், 2வது வருஷம் எடுத்துருவேன், 6 மாதத்தில் எடுத்துருவோன்னு இருந்தால் நீங்கள் ஈக்குட்டி ஃபண்ட்ஸ் டச் பண்ணக்கூடாது. நீண்ட காலத்தில் 7 வருஷத்துக்கு எனக்கு பணமே தேவையில்லை, அது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குட்டி ஃபண்டில் போகலாம். வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஈக்குட்டி ஃபண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மெத்தேடு. வயசானவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ்டு ஃபண்டு, 2வது சொல்லிக்கிறேன் பாருங்கள், பேலன்ஸ்டு ஃபண்டு இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ்டு ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா 50% பாண்டுலையும் 50% ஈக்குட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது முழு தொகையை ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் அதிகமாக இருக்காங்க, பாண்டில் வந்து ரிஸ்க் கம்மி. அப்போ ரிஸ்க் கம்மியா இருக்கிற பாண்டில் ஒரு 50%, ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குட்டியில 50% போடுவாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 8%-9% ரிட்டர்ன் கிடைக்கும். ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுல ஒரு ஆவரேஜா 12%-14% ரிட்டர்ன் கிடைக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆகி ஒரு 10%-9% வரும். அதுதான் பேலன்ஸ்டு ஃபண்ட் அப்படிங்கோ. இந்த பேலன்ஸ்டு ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு நல்ல ஒரு மெத்தேடு. யார் சின்னவங்களா இருந்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பெரியவங்களா இருந்தாலும் தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அந்த பேலன்ஸ்டு ஃபண்ட்லயே ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணுவாங்க. என்னன்னா உங்களுக்கு ஈக்குட்டியும் டெப்ட்டும் எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நீங்கள் வந்து அது ஃபார் எக்ஸாம்பிள் 60-40, 70-30, 80-20 அப்படிங்கிற மாதிரி ஒரு 60% வந்து ஈக்குட்டி, 40% டெப்ட்டு, இல்லை 40% டெப்ட் ஈக்குட்டி, 60% டெப்ட்டு, இப்படி வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து மீடியமான ரிஸ்க்கு மீடியமான ரிட்டர்ன் இருக்குது அப்படிங்களா. அப்புறம் இன்கம் ஃபண்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான், இன்கம் வர மாதிரியான இதில் வந்து போடுவாங்க. மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படிங்கிறது அப்படி தான், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரெஷரி பில் அப்படிங்கோ, கமர்ஷியல் பேப்பர்ஸ் அப்படிங்கோ, இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபண்ட் தான் மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படிங்கிறோம். கில்ட் ஃபண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் கில்ட் ஃபண்ட். இல்லை கவர்மெண்ட்டோட பாண்டில் மட்டும்தான் இதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா கில்ட் ஃபண்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது லிக்யூட் ஃபண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், லிக்யூடாக எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், டப்புன்னு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து அதை வந்து லிக்யூட் ஃபண்ட் அப்படிங்கிறோம். இது மாதிரியான நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் நான் ஒரு 4-5 ஸ்கீம்ஸ் மட்டும்தான் எடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்னமே கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7.1 crore தான், அதாவது 71 million பீப்புள் தான் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. பட் 24 lakh crore இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்னு சொல்லலாம். கடந்த 3-4 வருஷமாகவே அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் SIPன்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதுசு ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடக்கூடிய சிஸ்டமேட்டிக்
இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்ப் சம்மா இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். அதனால சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லக்கூடிய மாசம் மாசம் 1000 ரூபாய் போகிற மாதிரியோ மாசம் மாசம் 2000 ரூபாய் போற மாதிரியோ, ஏன்னா அது லாஸ் ஆகிறான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படி சார் அதுல வாய்ப்புகள் கம்மி, லாஸ் ஆகிறான வாய்ப்புகள் கம்மின்னு ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றீங்க அப்படின்னா, ஆவரேஜ் ருபி ஆவரேஜ் அப்படிங்குவாங்க. அதாவது விலை கம்மியாகும் போது நிறைய ஷேர் வாங்கிடுவீங்க, யூனிட்ஸ் அப்படிங்கணும், ஷேர் சொல்ல மாட்டாங்க யூனிட்ஸ் வாங்க. விலை கம்மியாகும் போது நிறைய யூனிட்ஸ் வாங்குவீங்க, விலை அதிகமாகும் போது ஏற்கனவே வாங்கியிருந்த யூனிட்ஸோட விலை அதிகமாயிரும். ஸோ இப்படி ரெண்டு ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு லாஸ் ஆகிறான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன்.